சென்னையில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருசக்கர நான்கு சக்கர மற்றும் வீடுகளையும் நிறையா பேர் இழந்துக்கிட்டு தவிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறது எப்படி? போலீஸ் ஸ்டேஷனில் கட்டாய எஃப்ஐஆர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னா அதற்கு என்னென்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்குது? இதெல்லாத்தையும் தாண்டி விஜய் மக்கள் இயக்கமும் நயன்தாராவும் செய்த கூத்துகள் என்னென்ன? பள்ளிக்கூடத்தில் போகக்கூடிய குழந்தைகள் புத்தகங்களை இழந்து தவிக்கிறாங்க. அவங்கெல்லாம் அரையாண்டு தேர்வு அப்படிங்கிறதுக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது பெரிய கேள்விகளாக இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. முக்கியமாக இன்சூரன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆரம்ப கட்டத்தில் நம்ம முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும். நீங்கள் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வாகனங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே பயன்படாது. அது முதல்ல நான் சொல்லிக்கிறேன். கட்டாயமாக நீங்கள் இன்சூரன்ஸில் மூன்று வகையான இன்சூரன்ஸு நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது கார்பெட்டு, டேஷ்போர்டு அன்று முழு சேதம். இந்த மூன்று வகையான விஷயங்கள் தான் இந்த இன்சூரன்ஸில் காருக்கு ரொம்ப முக்கியமானது. பைக்கை பொறுத்தளவில் அதிகமான அளவில் இழப்பீடு அப்படிங்கிறது புல்லட்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களுக்கெல்லாம் நீங்கள் என்னென்ன மாதிரியான இன்சூரன்ஸை எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இன்சூரன்ஸுக்கான தொகை கிடைக்கும். நம்ம பொதுவாக இன்சூரன்ஸ் செஞ்சுருக்கக்கூடிய விஷயத்திலேயே இன்ஜினுக்கு தான் நம்ம இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பேஸாக வந்து வச்சு பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ், அதாவது இந்த பேரிடர் காலத்தில் விபத்து நடக்கும்போது ஆக்சிடெண்ட்டுக்கான இன்சூரன்ஸுங்கிறத கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் சுனாமி மாதிரியான விடயங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆட் ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இங்கே நமக்கு இன்சூரன்ஸ் தொகையை கிளைம் பண்ண முடியும். காம்ப்ரிஹென்சிவ் கார் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த விரிவான கார் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பைக்குகளுக்கும் இதே கான்செப்ட் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பைக் மாடல் வச்சுருக்கோம், என்ன மாதிரியான கார் மாடல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லா கார் மாடல்களுக்கும் பொதுவானதாகவும் எல்லா பைக்குகளுக்கும் பொதுவானதாகவும் தான் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வகைகளை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வந்து நம்ம வாகனம் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு அப்படின்னா அது இருசக்கரமாகட்டும் நான்கு சக்கரமாகட்டும் அதை வந்து ஆன் பண்ணக்கூடாது. டக்குன்னு வந்து என்ன பண்ணணும்னா அதை வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சி, டோப் அடித்து வெளியில் வந்து கொண்டு வந்துடணும். அதற்கு பிறகு வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்ததுக்கு பிறகு பேட்டரி வயரை வந்து எடுத்து விட்டுறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சீட் கவர்ஸ் எல்லாத்தையும் வெளியில் வச்சு காய வைக்கிறது நல்லது. குறைந்தபட்சம் இரண்டு நாட்களுக்கு வண்டியை ஆன் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து பேட்டரிஸ் இருக்கும். அந்த பேட்டரி மூலமா இங்கே டேஷ்போர்டெலாம் வந்து ஏன்னா டிசி சர்க்கியூட்ஸ் தான் இருக்கும். ஸோ சர்க்கியூட்ஸ் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன மலைச்சாரல் அடிக்கும் போது கூட அங்கே வாகனங்களில் இருக்கக்கூடிய பேட்டரிஸில் வந்து அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது போச்சு அப்படின்னா கார் ஸ்டார்ட் ஆகுறதுல டிலேடு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தினால இப்போ ஃபுல்லாகவே தண்ணி வந்து இந்த இடத்துல ஆக்குப்பை ஆனதுனால வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுறது வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வண்டியை வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு நேரடியாக கொண்டு போய் விடுறது மட்டும்தான் சொல்யூஷன். ஸோ வண்டி விட்டதுக்கப்புறம் அவங்களும் உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. வண்டியை அப்படியே போட்டுட்டு 3 or 4 days வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவசரப்படாதீங்க முதல்ல. அதற்கு பிறகு அவங்க சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க. கேட்டதற்கு பிறகு முதல்ல வந்து நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ இருக்கிறது நல்லது. நம்ம வாகனம் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ, நம்மளுடைய அந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. டிஎன் எந்த நம்பரோ அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ நம்ம வாகனம் தான் அது அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை முதல்ல வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் அப்படியே எடுத்து வச்சுக்கணும். இதே தான் நம்ம வீடுகளுக்கும் பொருந்தும். வீட்டினுடைய நில அமைப்பு, வீடு எங்கே இருக்குது, லொக்கேஷன், அந்த தெரு, அதோட சேர்த்து நம்ம வீடையும் சேர்த்து கவர் பண்ணி வீடியோ எடுக்கிறது, வீட்டுக்குள்ளே தண்ணி போன மாதிரியான ஷாட் எடுக்கிறது, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்குங்கிறத இதெல்லாம் முதல் கட்டமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்படியே தான் நம்ம ஹோம் இன்சூரன்ஸ் கூட அப்ளை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததற்கு பிறகு வந்து நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டியது தான்.
அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது முழுமையாக வாகனத்தில் இருசக்கர வாகனமாக இருந்தாலும் நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் முழுமையாக அது டேமேஜ் அடைஞ்சிருந்தது அப்படின்னா மட்டும்தான் எஃப்ஐஆர் போடப்படும். பாதி நிலையில் வந்து டேமேஜ் அடைஞ்சிருக்கு அப்படின்னா கூட அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ஊர் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், அதற்கேற்ற மாதிரி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ரெக்வஸ்ட்டாக வச்சிங்கன்னா உங்களுடைய நிலை கருதியும் சூழ்நிலை கருதியும் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போலீஸுக்கு இந்த மாதிரியான பேரிடர் காலத்தில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. பிக்கப் அண்ட் ட்ராப் முதக்கொண்டு பாதிக்கப்பட்டவங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வைக்கிறதுல இருந்து, அது மட்டும் இல்லை பேரிடர் காலத்தில் நிறையா பேர் இறந்து சென்னையில் மட்டுமே 17 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்படி அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது அந்தந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடியவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வேலையை பார்த்துப்பாங்க. பட் இதை தாண்டி போலீஸுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ரைட்டர்கிட்ட போய் நீங்கள் தயவுசெய்து உட்காந்து உங்களுடைய நிலையையும் வாகனத்தையும் நேரடியாக எடுத்துகிட்டு போய் புரிய வச்சதுக்கு பிறகு டைரெக்டாக மெக்கானிக்காக அங்கேருந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கும் நீங்கள் யார்கிட்டேருந்து டீலர் வாங்கியிருப்பீங்கல்ல அந்த டீலருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இதில் ஆடான் அப்படிங்கிற திட்டத்தில் நீங்கள் இணைச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த ஆண்டு வாகனத்தை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வாகனத்துக்கான ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப, நீங்கள் இதே தேர்ட் பார்ட்டியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது மீதி விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக மெக்கானிக்கல் ஷாப்பில் போய் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். ஸோ ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் 1-2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது காருக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். புது காராக இருந்தா பாதிக்கு பாதி ரேட் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்சூரன்ஸ் சைடில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே காருக்கான ஆவணங்கள் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயும் இருக்கும். இப்போ என்கிட்ட கார் இருக்குது, அந்த காரோ இல்லை டூ வீலர் இருக்குது அப்படின்னா அந்த வண்டி தொலைஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண முடியும்? நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காருக்குள்ளேயோ இல்லை நம்ம டூ வீலருக்குள்ளேயோ தான் ஆர்சி புக்கு லைசன்ஸு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் அதுக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இடையில வழிமுறைச்சு கேட்கும்போது டிராஃபிக்கோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட்டு காமிக்கணுங்கிறதுக்காக வண்டிக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க. அப்படி வண்டிக்குள்ளே லாக் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதை தாண்டி உங்ககிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாட்டி கூட டூப்ளிகேட் டாக்குமெண்ட் வந்து சில பேர் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த ஊர் வேறு ஊராக இருக்கலாம், அங்கே உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வாகனத்துக்கான அதிகாரம் பெற்ற நபர்கள் நீங்கள் தான் அப்படிங்கிறத அந்த ஃபோட்டோஸ் மூலியமாகவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் மூலியமாகவும் தான் நிரூபிக்க முடியும். ஸோ இதை போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நிறையா பேர் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது நிறையா பேர் பேரிட வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு வாகனம், அது வெள்ளத்தில் வாகனம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மூழ்கிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்கன்னா என்னுடைய வாகனம் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நிறையா பேர் கம்ப்ளைண்ட்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாதிக்கு பாதி காசு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான், ஸோ தொலைஞ்சு போன வாகனங்களை போலீஸாக தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். அப்படி இல்லை வாகனத்தை நேரடியாக காமிச்சு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கான அந்த திட்டங்கள் மூலிமா ஆஃப் சார்ஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. 10 லட்சம் ரூபா வாங்கினீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடச்சிரும். இதே நேரத்தில் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் குறைந்தபட்சம் 6 மாதமாவது ஆகும். இப்போ 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த காருக்காக வெயிட் பண்ணி அதற்கு பிறகு தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் தாண்டி நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது முழுமையான சேதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் போது போகும்போது நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வைக்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ்காரங்களே நேரடியாக வந்து பார்க்கும் வரைக்கும் கூட நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, மெக்கானிக்கே கூட ஸ்டார்ட் பண்ண சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறதே வந்து இன்சூரன்ஸ் அதிகாரிகள் வந்து பார்த்தாங்கன்னா தான் அந்த இடத்துல அவங்களுக்கான சூழ்நிலைங்கிறது என்னங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒட்டுமொத்த நிறையா பேர் இந்த ஆயில் கம்பெனிஸ்லேருந்து லீக்கான அந்த லீக்கேஜான வாட்டர்ஸும் வந்து நிறையா வாகனங்களில் பதிஞ்சிருக்குங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது சம்மந்தப்பட்ட ஆயில் நிறுவனங்கள் மீதும் நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில்
வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆயில் கம்பெனியிலிருந்து எனக்கு என்னுடைய வாகனத்தில் வந்து தண்ணி வந்துருச்சு, ஸோ அதனால எனக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் நான் கேஸ் போடுறேன், கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. இங்கே சட்டங்களும் திட்டங்களும் மக்களுக்கு சாதகமாக தான் இருக்கு, ஆனால் என்ன சட்டம் என்ன திட்டம் நமக்கு இருக்குங்கிறத நம்ம சரிவர தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ஹோம் இன்சூரன்ஸ்லையும் சரி, இப்போ இந்த டிவிஎஸ் நிறுவனமெல்லாம் அந்த டூ வீலர் ரிப்பேர் பார்க்குறதுக்கு டைரெக்டாக வந்து நாங்களே பழுது நீக்கித்தரோம் அப்படிங்கிறத வாலண்டியராக கவர்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணி நியூஸ் பேப்பர்ஸில் செய்தியெல்லாம் வந்திருக்கு. ஸோ டிவிஎஸ் குழுமம் வந்து அவங்க இந்த ரிப்பேர் பார்க்குறதுக்கான சார்ஜை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே அவங்கக்கிட்ட நம்ம போகும்போது நமக்கான இந்த டூ வீலர் ஃபோர் வீலருக்கான அந்த செலவுங்கிறது மிச்சப்படும். இவங்கள்ட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை, எனக்கு வந்து வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நேரடியாக டிவிஎஸ் குழுமத்திட்ட போய் உங்களுடைய வாகனத்தை விட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான ரேட்டு அப்படிங்கிறது இப்போ 1000 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல 500 ரூபாய் தான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு தான் நண்பர்கள் சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து அட்வென்ச்சர், அதாவது லாஸ் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து போய் பேசக்கூடாது. இன்சூரன்ஸை பொறுத்தளவில் என்னோட வாகனம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இதான் பிரச்சனை அப்படிங்கிறத உண்மையாக ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு செய்யும் போது இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. என்ஜின் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமாக நீங்கள் ஆட் ஆன் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கான என்ஜினில் காப்பீடு தொகை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம பள்ளிக்கரணை, மேடவாக்கம், தாம்பரம் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள், அதீத வாகனங்கள், புல்லட்டுகள் வாகனங்கள் அங்கே ஷோரூமில் அதிகமாக நிற்கிற மாதிரியான காட்சிகளை பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய இந்த புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு ஓன வச்சுருக்கக்கூடிய ஷோரூம்ஸ் எல்லாமே அதை பதிவு செஞ்சுருக்காங்க. குறைந்தபட்சம் 3 மாத காலம் டைம் வந்து எல்லாருக்கும் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மாத காலம் அந்த வண்டியை ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, வேறு ஒரு வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போதைக்கு வந்து நீங்கள் நேரடியாக வண்டியை கொண்டு போய் அங்கே நீங்கள் காமிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு உடனுக்குடனே தீர்வு அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு நிலை. ஆனால் இன்சூரன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த சைன் போட்ட 14 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கணுங்கிறது தான் இருக்கக்கூடிய விதி. இப்போ இந்த ஹோம் இன்சூரன்ஸை பொறுத்தளவில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்முடைய வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த காம்பவுண்டில் எதுவும் உடைப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபுல்லி க்ளோஸ்டான ஒரு வீடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கான இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபுல் காம்பவுண்டு, காம்பவுண்டுக்கு மத்தியில் உங்கள் வீடு இருந்தது, உடைப்பு எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வடிகால் அமைப்பு அப்படிங்கிறது ரோட்டுக்கு வெளியில் இப்போ பெரிய அளவில் சரியாக இருந்தது அப்படின்னாலும் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுனாமி பேரிடர் காலத்தில் புயல் மழை வெள்ளத்தின் காரணமாக தண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எளிமையாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரை தாண்டி செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்லாம் கட்டியிருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுல ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்குது. நான் பொதுவான விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். அதை தாண்டி வந்து இன்சூரன்ஸை எந்த கம்பெனியில் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோமோ அவங்களுடைய சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுங்கிற வார்த்தை இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து புத்தகங்களை இழந்து வாடக்கூடிய மாணவர்கள் அரையாண்டு தேர்வை திங்கக்கிழமை காலையில் போய் எப்படி எழுதுறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வாகனங்களுக்குள்ளேயே அவங்களுடைய இன்சூரன்ஸ் புக்கு, ஆர்சி புக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு மக்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் திண்டாடி போய் நிற்கிறாங்களோ அதே மாதிரியான நிலை தான் வீட்டுக்குள்ளே புத்தகத்தை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே பூரா தண்ணி வந்ததற்கு பிறகு வீட்டோட பத்திரத்தை, ஓன் வீடாக இருந்தால் கூட வீட்டோட பத்திரத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய டிவியும் மட்டுமே தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு படகு மூலியமாக வந்து அதுக்கு ஒரு 3000 ரூபா, படகுல வர்றதுக்கு கூட இந்த தடவை 3000 ரூபா கொடுத்து தான் எல்லோரும் வெளியில் வந்தாங்க. அப்படிப்பட்ட துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா ஒரு ஏரியாவுக்கு வந்து 3-4 படகு மட்டும்தான் கவர்மெண்ட் விட்டாங்க. அந்த படகுல வந்து ஓட்டிட்டு போகக்கூடிய நபர்கள் கூட மக்கள்கிட்ட 2500 ரூபாலேருந்து 3000 ரூபா கேட்டு தான் இந்த தடவை வாங்கினாங்க. இந்த தடவை புயல் வெள்ளத்தின் போது மனிதநேயம்ங்கிறது சுத்தமாக மறித்து போய்விட்டது அப்படிங்கிறத இந்த மாதிரியான செய்திகள் மூலியமாக பார்க்க முடிஞ்சுது. பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக வந்து வாகனம் எல்லாமே அந்த பெருவெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள், சதுப்பு நிலத்துக்கு மேலேயே வீடை கட்டி வச்சுட்டு நம்ம பண்ணுற அட்டுழியோங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனால் இதில் அரசு சைடு செய்ய வேண்டிய விஷயங்கள்ங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது.
வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அரையாண்டு தேர்வை எழுத முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கான புத்தகங்கள் எதுவுமே இல்லை, அவங்க மட்டும்தான் இப்போ போக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான யூனிஃபார்ம் தளர்வு அப்படிங்கிறத அரசு அறிவிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ சீருடை மாணவர்களுக்கு ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு எந்த விதமான உணவும் சரி உடைமையும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்க ஸ்கூலுக்கு போய் ஆஃபர்லி எக்ஸாம் 10th 12th மாணவர்கள் எழுத போகும்போது சீருடைக்கான தளர்வு அப்படிங்கிறதையும் அரசாங்கம் அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்பு இன்னும் வரல. ஸோ யூனிஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்திலேருந்து தளர்வு அறிவிச்சாங்கன்னா நிச்சயமாக மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. புத்தகங்களை தாண்டி இதுவரைக்கும் படித்ததை வச்சு மாணவர்கள் எழுதிடலாம், ஆனால் அவங்களுக்கான எழுதி பொருட்கள் நோட்டுகள் எல்லாமே மாணவர்களுக்கு திரும்ப வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அரசுக்கு கோரிக்கையாக வைக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் பாலா மாதிரியான விஜய் டிவியினுடைய பாலா மாதிரியான நபர்கள் மக்களுக்கு வந்து நேரடியாகவே உதவிகள் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அதை தாண்டி வந்து ஆனால் இதில் இந்த விஷயத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே சில விஷயங்களை செஞ்ச நபர்களும் இருக்காங்க. பெண்களுக்கான நாப்கின் கொடுக்கும்போது ஃபெமினைன் கம்பெனி வந்து நேரடியாக பெண்களின் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த நாப்கினை உயர்த்தி காட்டி நயன்தாராவினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம்ங்கிறது மக்களுக்கு சேவை செய்கிறதை விட மக்களுடைய அந்த விளம்பரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல தான் அறிகுறியாக அவங்க இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இப்படி பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் தொடர்ந்து சமூகத்தில் விளம்பரங்கிற பேரில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த புயல் வெள்ளத்தின் போது அரசாங்கம் சரியான அறிவிப்பை கொடுத்ததா அப்படிங்கிறதையும் மக்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நம்முடைய வீடுகளுக்கு குப்பை அள்ள வர்றவங்க அவங்க எல்லாமே தனித்தனி வாகனங்களில் வர்றாங்க. அதில் சென்னை மாநகராட்சியினுடைய விளம்பரம் அப்படிங்கிறது அதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தடவை சென்னை மாநகராட்சி துரிதமாக செயல்பட்டிருந்தால் அவங்க நிச்சயமாக அந்த அலாம் அடிக்கிற இடத்துல மக்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷனை, நாளைக்கு புயல் வரப்போகுது அதனால் மக்கள் இந்தந்த விடயத்தெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்கிறத அந்த டேப் ரிகார்டை மாற்றி போட்டிருப்பாங்க. பழைய டேப் ரிகார்டே மறுபடியும் போட்டு விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் ஒவ்வொரு வீடுகளுக்கும், டிவி இல்லாத வீடுகள் இன்னமும் இருக்கு, டிவி பார்க்காத வீடுகள் இன்னமும் இருக்கு, நியூஸ் பேப்பர் படிக்காத மக்கள் இன்னமும் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் கம்யூனிகேட் பண்ணாத இடங்களும் இன்னமும் இருக்கு, மின்சாரம் இல்லாத ஊர்களும் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் நேரடியாக போறது அப்படிங்கிறது கழிவு நீர் சுத்தம் பண்றவங்க, மாநகராட்சியில் இருக்கக்கூடிய, நகராட்சியில், ஊராட்சியில் இருக்கக்கூடிய குப்பை அள்ளக்கூடிய நண்பர்கள் இவங்க மூலியமாக, அதாவது மருத்துவர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இவங்க மூலியமாக நேரடியாக போய் ஒவ்வொரு ஊர்லேயுமே தண்டோரா போட்டு அந்த காலத்தில் அறிவிப்பாங்க. சென்னையில் கூட தண்டோரா போடக்கூடிய வழக்கம்லாம் இருந்தது. அதை தாண்டி இன்னைக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏகப்பட்டது வந்துருச்சு. டிவி மூலியமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், ஆனால் பேப்பர் மூலியமாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே புயல் மழை நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் இந்த 4000 கோடி ரூபாயில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாயாவது டிவி மீடியாக்களில் நாளைக்கு புயல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட நான் பார்க்கலை, நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுதான் நாட்டினுடைய நிலைமை. ஏன்னா புயல் வெள்ளம் வருது அப்படிங்கும் போது அரசாங்கம் தன்னுடைய அறிவிப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுங்கிறத யோசிக்கணும். பேரிடர் வந்ததற்கு பிறகு வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அதற்கு பிறகு மீட்டிங்லாம் போடுறாங்க, அதை செய்தியாக்குறாங்க. ஆனால் இந்த மக்களுக்கு அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல, அதை சரியாக சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பேரிடர் வந்து முடிஞ்சதற்கு பிறகு எடுக்கப்பட்ட துரிதமான நடவடிக்கைகளை எதிர்கட்சிகள் வந்து அவங்களும் கூட சேர்ந்து உதவி செய்கிறதை விட்டுவிட்டு ஆளுங்கட்சியை குறை சொல்லக்கூடிய நிகழ்வுகள்னா அதிகமாக அரங்கேறிச்சு. இதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியதற்கு வட்ட வட்டம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ ஆக மொத்தத்தில் இங்கே மக்களுக்காக பேச யாரும் கிடையாது. தனி மனிதனுடைய மகிழ்ச்சிக்காகவும், தனி மனிதனுடைய தேவைக்காகவும், அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் மட்டும்தான் பாஜக உள்ளிட்ட நபர்கள்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதையும் இங்கே கவனிக்க முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, விஷால் மாதிரியான கேவலமான நபர்கள் வந்து பார்த்தா வந்து படத்தில் நடிக்கிற மாதிரியே தான் அவருடைய நிஜ வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படி இப்படி பண்ணிட்டு சாப்பிடுவாப்புல. ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் அவருடைய உடல் மொழியே ரொம்ப காமெடியான ஒரு சென்ஸ் தான். ஸோ அவர் பேசுகிறதுக்கெல்லாம் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பதில் கொடுக்கறது அப்படிங்கிறது குடிமக்களை மதிக்கக்கூடிய ஒரு வேலை தான்.
உங்களுக்கு வந்து அரசாங்கத்தை குறை சொல்வதை விட்டுவிட்டு அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ, என் வீட்டில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் அவர் பெருசாக பேசுகிறாரு. அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி களமாடுவதற்கு விஜய் மக்கள் இயக்கம் நேரடியாக நாம் பார்த்தோம் காட்சி. நாங்கள் இருக்கக்கூடிய தெருவில் கூட நேரடியாக வந்து அந்த உணவுகளை இல்லாத மக்களுக்கு உணவுகளை அவங்க விநியோகிச்சாங்க. தன்னுடைய வீட்டுக்கு போக மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய பாங்குங்கிறது விஜய் மக்களுக்கு இயக்கத்துக்கு இருந்ததையும் இந்த இடத்துல வெகுவாக பாராட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்போது கமல் மாதிரியான அறிவுஜீவிகள் தங்களுடைய அறிவிப்புகளை மட்டுமே கொடுத்து விட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. கட்சி சார்ந்த நபர்கள் வீடுகளுக்கு பால் பாக்கெட்டை கொடுக்கறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. நேரடியாக நம்முடைய வீடுகளுக்கு வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால பால் பாக்கெட்டை கொடுத்துட்டு போன திமுகவினரும் இந்த இடத்துல வந்து வெகுவாக பாராட்ட வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி அப்படிங்கிறது. வெள்ளம் வரும்போது, இந்த மாதிரி பேரிடர் காலம் வரும்போது தான் வெளியில் வருது. அதையும் தாண்டி நித்தம் நித்தம் நம்முடைய அந்த மனசாட்சிங்கிறது வேலை செய்யணும். நம்மளும் சரியாக இயங்கும் போது புயலுக்கான முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறத அரசு சரியாக கொடுத்துருந்தா சென்னையில் இவ்வளவு கார்களும் இவ்வளவு வாகனங்களும் இவ்வளவு தூரம் மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளை இழந்தும் துன்பப்பட்டு இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அரசு சரியாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த குறையாக இருக்கிறது. இதை அரசு அடுத்து வரக்கூடிய காலங்களையாவது திருத்தி கொள்ளுமா அப்படிங்கிறதையும் எதிர்பார்ப்போடு தான் இதை பதிவு செய்கிறோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.